ஹாய், எஸ்டர்டே நான் வந்து டிஹெச்சி எக்ஸாம் எழுதினேன். சுபாஷ் சாரோட கைடன்ஸ்னால நான் வந்து பாஸ் ஆகிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் எழுதினேன், பட் என்னால் பாஸ் ஆக முடியல. ஏன்னா நான் வந்து அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி சாரோட நோட்ஸ் படிக்கவும் இல்லை, அந்தளவுக்கு கிளாஸும் என்னால் நான் அட்டன் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து நான் யோசித்தேன், அப்புறம் வந்து சரி நம்ம மறுபடியும் அட்டன் பண்ணி பார்ப்போம், சாரோட கிளாஸ் எல்லாமே வந்து அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அகை நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சாரோட நோட்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். சாரோட கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். சாரோட நோட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு மோட்டிவேட்டட் பர்சன், நல்ல ஒரு டீச்சர். அவர் வந்து ரொம்ப அவரோட டீச்சிங் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அவரோட கைடன்ஸ்னால பாஸ் ஆகிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். நீங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதணும் ஆனால் எந்த இன்ஸ்டியூட் போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க, நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள் ஆர்என் ஒயிட் போர்ட் கிளாஸ். இது ரொம்ப வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது டீச்சிங் வந்து நல்லாயிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. சார் வந்து நைட்டு பகல் பார்க்காம கிளாஸ் எடுக்கிறாரு, பட் எனக்கு தெரிஞ்சு எந்த இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து ஹார் அண்ட் ஒயிட் போர்ட் கிளாஸ் வந்து 100% ரிசல்ட் காமிச்சிட்ருக்கு, இனியும் காட்டும். ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்யூ சார். நான் வந்து டிஹெச்சி எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன்னு நினைக்கல, பட் வந்து சாரோட கைடன்ஸ்னால பாஸ் ஆகிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.